திருச்சிற்றம்பலம் பைங்கிளிக்கண்ணி அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு தாய்மான சுவாமிகள் பாடல் பைங்கிளிக்கண்ணி அப்படின்ற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்கிருக்கிறோம். இந்த பைங்கிளிக்கண்ணி மனதை கிளியாக பாவனை பண்ணி கொண்டு, அதாவது மனதை தாஜா பண்ணி, ஏதாவது நீ அழகாக இருக்கிற, நீ சுந்தரத்து இன்பக் குயிலே அப்படின்னு சொல்லி குயிலாக பாவித்து மணிவாசக பெருந்தகை பாடுறாரு. இவர் கிளியாக பாவித்து தன்னுடைய மனதை பாடுறாரு. மனதை வந்து தட்டி கொடுத்து ஒரு தாஜா பண்ணி அதுக்கு நல்ல வார்த்தை சொன்னால் அது சொன்ன பேச்சு கேட்கும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய தலைவனை போய் நீ கூட்டிகிட்டு வந்து என்னுடைய உடலுக்குள்ளே இருக்கும்படியாக ஒரு திருக்கரணியை நீ செய்யணும் மனமே. நீ தங்க கிளியில்லா, நீ ராஜா இல்லா அப்படின்னு சொல்லி, பசுமையான கிளி, அழகான கிளி அப்படி சொல்லி தன்னுடைய மனதை அப்படி இறைவன் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி ஒரு உபாயம் செய்கின்றார். அந்தமுடன் ஆதி அளவாமல் என் அறிவில் சுந்தர வான்ஜோதி துலங்குமோ பைங்கிளிய. இந்த ஆதி அந்தமில்லாத பரம்பொருள் அது சுந்தர வான்ஜோதியாக உள்ளது. அது எல்லா பக்கம் நீக்கமர வான்ஜோதிங்கிறது எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது. நீளாகலம் காட்ட முடியாத மிகப்பெரும் ஜோதி சுந்தர வான்ஜோதி துலங்குமோ பைங்கிளியே. அந்த வான்ஜோதியை நான் எனக்குள் பெற்றுக்கொள்ள முடியுமா பைங்கிளியேன்னு கேட்குறார். அந்தமுடன் ஆதி அளவாமல் என் அறிவில் சுந்தர வான்ஜோதி துலங்குமோ பைங்கிளியே. அகமேவும் அண்ணலுக்கு என் அல்லலெல்லாம் சொல்லி சுகமான நீ போய் சுகம் கொண்டு வா பைங்கிளியே. நீ போய் என்னுடைய அகமேவும் அண்ணலுக்கு, அவன்தான் என்னுடைய உள்ளத்திற்குள் மேவி இருக்கக்கூடிய, அவன் இல்லைன்னு சொன்னால் நம்ம எல்லாரும் சமமாக போயிடுவோம். அதனால் அகத்துக்குள்ளே மேவி இருக்கக்கூடியவன் அவனாக இருக்கின்றான். அவங்ககிட்ட போய் நீ சொல்லி என்ன சொல்லணும் அப்படின்னா, என் அல்லலெல்லாம் நான் பல வகையில் கஷ்டப்படுறேன், பேருணர்வை தொடுவதற்காக வேண்டி பல முயற்சிகள் எடுத்தும் என்னால் அவனை பிடிக்க முடியலை, நீ போய் மெதுவாக அவங்ககிட்ட போய் நான் என்னென்ன பயிற்சி பண்ணினேன், என்னென்ன முயற்சி பண்ணினேன், அது எந்த அளவில் எனக்கு சித்தி ஆச்சு, எந்த அளவில் சித்தி ஆகலை அப்படிங்கிறதெல்லாம் போய் நீ அவங்ககிட்ட போய் மெது மெதுவாக எடுத்து சொன்னால் அகமேவும் அண்ணலுக்கு என் அண்ணலெல்லாம் என் அல்லல் எல்லாம் நான் படக்கூடிய துன்பங்களையெல்லாம் நீ எடுத்து சொன்னால் நீ நான் எப்படி எடுத்து சொல்ல முடியும், நீயே சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னால், நீ தாண்டா சுகமான பையன், நான் வந்து சாதாரண ஆள், எனக்கு போய் எடுத்து சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, நீ போய் சொல்லுடாப்பான் மனதை பார்த்து சொல்கிறேன். ஏன்னா அந்த மனந்தானே தேவையில்லாத நினைக்குது, தேவையில்லாத சிந்தனை பண்ணுது, தேவையில்லாத செயலில் ஈடுபடுது. அதனால் அதை தாஜா பண்ணி சொல்கிறாரு, சுகமான நீ போய் சுகம் கொண்டு வா பைங்கிளி. நான் சொல்லுவேன் என் அல்லலெல்லாம் எனக்கு திறன் இல்லை, ஒன்னளவுக்கு நான் சாமர்த்தியசாலி இல்லை, நீ தான் சுகமான ஆள், இதை கொண்டுட்டு போய் என்னுடைய தலைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீ தான் சுகமான ஆள், அதனால் நீயே கொண்டுட்டு போய் சேர்த்து எனக்கு இதெல்லாம் கொண்டுட்டு வா அதை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுகமான நீ போய் சுகம் கொண்டு வா பைங்கிளியே. ஆவிக்குள் ஆவியனும் அற்புதனார் சிற்சுகம்தான் பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிளியே. அற்புதனார் ஆவிக்குள் ஆவியனும் அற்புதனார் சிற்சுகம், இறைவன் வந்து ஒளிமயம், அற்புதம்னா ஒளிமயமானவன், அவன் ஒளிக்கெல்லாம் ஒளி கூடியவன். ஆவிக்குள் ஆவியனும் என்னுடைய ஆவிக்குள் ஆவியாக ஒளிமயமாக அவன் இருக்கிறான். அவன் வந்து சிற்சுகம் அப்படிங்கக்கூடியது என்றும் நிலைத்த சுகத்தை, அகண்ட விஸ்வமான சுகத்தை அவன் வைத்துள்ளான். அவன் அதை எனக்கும் கொடுக்கறதுக்கு காத்திருக்கான். நீ என்ன செய்யணும், இந்த பாவிக்கும் கிட்டுற மாதிரி நீ போய் அவங்ககிட்ட போய் சொல்லி எனக்கு அதை வாங்கி கொடு, எனக்கு சிற்சுகம் கொண்டுட்டு வா, அவங்ககிட்டருந்து வாங்கி கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறார். ஆவிக்குள் ஆவி எனும் அற்புதனார் சிற்சுகம்தான் பாவிக்கும் கிட்டுமோ சொல்லாய் நீ பைங்கிளியே. ஆறும் அறியாமல் என்னை அந்தரங்கமாக வந்து சேரும்படி இறக்கி செப்பி வா பைங்கிளியே. இந்த மனதை பார்த்து சொல்கிறது எல்லாமே இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் பாவித்து கொண்டு தான் போய் தலைவியான தான் போய் தலைவனிடம் சுகம் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை, அதாவது இது ஜீவ பிரம்ம ஐக்கிய சுகம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒரு தலைவன் தலைவி உலகியல்ல உடல் சார்ந்து அனுபவிக்கிறாங்களோ அது மாதிரி இது பரம் சார்ந்து ஒளி சார்ந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறதுனால இவர் ஆவிக்குள் ஆவியாக, உடலுக்குள் உடலாக இல்லை, ஆவிக்குள் ஆவியாக, இது வந்து உடல் சார்ந்து அனுபவிக்கும் அனுபவம் இல்லை, உயிர் சார்ந்து பேருணர்வை சார்ந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறதுனால ஆறும் அறியாமல் என்னை அந்தரங்கமாக வந்து சேரும்படி இறக்கி செப்பி வா பைங்கிளி. நீ போய் இறைவன்கிட்ட போய் ஒருத்தருக்கும் தெரியாமல் வந்து எனக்கு அந்தரங்க சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு அனுமதி பெற்று வா அப்படின்னு சொல்கிறாரு. சிவத்துக்கு போய் நாம் அந்தரங்க சேவை செய்து நாம் ஜீவனை சிவத்துக்குள் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துக்கு மனதை பக்குவப்படுத்தி இறைவன்கிட்ட போய் அந்த தூதாக அதை அனுப்பி வர சொல்கிறார். ஆறான கண்ணீருக்கு என் அங்கபங்கமானதையும் கூறாதது என்னோ குதலை மொழி பைங்கிள.
புதலினா சின்ன, அதாவது மழலை மாறாத அப்படிங்கிற பேர் புதலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கிளியே உனக்கு மழலை சொல்லணும் மாறலை, எப்போவுமே எவ்வளோ கடின சித்தம் உள்ளவங்கனாலும் மழலை பேசும்போது அவங்களுக்கு ஒரு மன நெகிழ்ச்சி ஏற்பட்டுரும், மன உருக்கம் வந்துடும். அதனால் நீ புதலை மொழி பையுங்கள, நீ வந்து சாதாரண கிளி இல்லை, உன்னுடைய மழலையினால் எல்லாருமே மயங்கிடுவாங்க. நீ போய் தலைவன்ட்ட போய் ஆறான கண்ணீருக்கு என் அங்கம் பங்கமானதையும், என்னுடைய நான் அழுது 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 நொந்து அப்படியே துவஞ்சு போனேன், அங்கம் பங்கமானது, அழுததுனால என்னுடைய அங்கமெல்லாம் பங்கமானது, அதை நீ போய் சொல்ல மாட்டியா? உன்னுடைய புதலை மொழி, உன்னுடைய மழலை சொல் கேட்ட உடனேயுமே தலைவன் வந்து எதுக்காக வேண்டி நீ வந்தேன்னு கேட்டுப்பானே. நீ போய் சொல்லி என்னுடைய அங்கமெல்லாம் சீர்கெட்டு போச்சு, உன்னை நாடி என்னுடைய தலைவி வந்து உன்னை நாடி உடல் தேய்ஞ்சு மனம் தேய்ந்து ரொம்ப வருத்தப்படுறா, கண்ணீர் அருவியாக பாய்கின்றதுன்னு போய் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறார். இன்பு அருள் ஆடை அழுக்கேறும் எமக்கு அண்ணல் சுத்த அம்பரமாம் ஆடை அளிப்பானோ பைங்கிலியே. இப்போ ஜீவபிரம்ம ஐக்கியத்துக்கு இந்த உடல் ஒரு தடை. இது அழுக்கு ஆடை. இந்த ஆடை வந்து சுத்தமான ஆடை இல்லை. ஈ மொய்த்து சீ மொய்த்து ஈ ஆர்ந்து சீ மொய்க்கு மூர்த்தை சிறுகுடிவிது. இதுக்குள்ளே மனம் பொருந்தியது ஒன்றும் இல்லை. அதனால் என் தலைவன்கிட்ட போய் நான் இன்னும் ஊன் உடலோடு தான் வாழ்கின்றேன், இந்த ஊன் உடலை மாற்றி அமைக்க தெரிந்த பக்குவம் எனக்கு இல்லை, சில பயிற்சிகள் மூலமாக இந்த ஊன் உடலை மாற்றி அமைக்கலாம், அந்த பக்குவம் எனக்கு கிடைக்கலை. அப்படி கிடைக்காதனால நீ அந்த அழுக்கு ஆடையான இந்த ஊர்த்தை சரீரத்தை மாற்றி அம்பரமா மாடை, ஏன்னா நான் அனுபவிக்கக்கூடிய தலைவனுடைய நிலைப்பாடு இந்த ஊன் கட்டுக்குள்ளே உண்டான சரீரம் போய் அகண்ட விஸ்வமான அந்த தலைவனை போய் அனுபவிக்க முடியாது. இந்த சரீரம் போய் இந்த சரீரத்தை உடச்சி எரிஞ்சிட்டு இதுக்கு ஆடை வந்து இந்த அழுக்கு ஆடையாக இந்த சரீரம் இருக்குது, இந்த அழுக்கு ஆடையை உடச்சி இருந்துட்டு நானும் விஸ்வத்தில் கலந்தால் தான் அந்த அகண்ட விஸ்வத்தை நான் புணர்ச்சி செய்ய முடியும். இப்போ சாதாரணமாக நான் இந்த உடலுக்குள்ளே இருந்துட்டு அந்த அகண்ட விஸ்வத்தை புணர முடியாது. அதனால் நானும் இந்த கூண்டை விட்டு வெளியே வந்து அந்த அகண்ட விஸ்வமாக ஆகி அந்த அகண்ட விஸ்வத்தை நான் எனக்குள்ளே பெற்றுக்கொள்வதற்கு இறைவனே எனக்கு அம்பரமாக, வான்வெளி முழுவதும் ஆடையாக, அம்பரங்கிறது ஆடைன்னு ஒரு பொருள், வான்வெளின்னு ஒரு பொருள், வான்வெளியே ஆடையாக எனக்கு அளித்து என்னை அவன் ஏன்று கொள்ள மாட்டானா அப்படின்னு கேட்குறார். இன்பு அருளை எனக்கு இன்பம் அளிப்பதற்காக வேண்டி அழுக்காடை ஏறும் எமக்கு, நான் அழுக்காடையோடு இருக்கிறேன், எனக்கு இன்பம் அளிக்கணும்னா இந்த அழுக்காடையை மாற்றி அம்பரமே ஆடையாக, இந்த வான்வெளியே ஆடையாக வந்து எனக்கு தரணும், அம்பரமாம் ஆடை அளிப்பானோ பைங்கிலி, அப்படி ஒரு கருணையை என் தலைவன் செய்வானா, நீ போய் கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு மனதை பார்த்து கேட்குறார். உண்ணாமல் ஒன்று இரண்டு என்று ஓராமல் வீட்டு நெறி சொன்னான் வரவும் வகை சொல்லாய் நீ பைங்கிலியே. உண்ணாமல் ஒன்று இரண்டு என்று ஓராமல் வீட்டு நெறி சொன்னான். இறைவன் வந்து எனக்கு என்ன ரகசியம் சொன்னான்னா, ஒன்று ரெண்டுன்னு நீ எண்ணிட்டுருக்க வேண்டாம், எதையும் உண்ணாமல், அது எந்த சிந்தனையும் நீ சிந்திக்காமல் இரு, எதையும் பற்றி நினைக்காமல் இரு, அப்படி மாதிரி உண்ணாமல் ஓராமல் நீ இருந்தேன்னா உனக்கு வீட்டு நெறி கிடைக்கும்னு சொன்னான். அந்த வகையை எனக்கு மீண்டும் நீ கேட்டு வந்து சொல்ல மாட்டியா? நான் அதை மறந்து அந்த நிலைப்பாடில் இல்லாமல் நான் வந்து உண்ணுகின்றேன், ஓருகின்றேன், நினைத்து நினைத்து பார்க்கின்றேன். நான் அதை அந்த ஒரு நினைப்பு அவன் நினைப்பு மட்டும்தான் நினைப்பாக வச்சுருக்கணும். அது ஓராமல் உண்ணாமல் நான் அவனை பற்ற வேண்டும். அப்படி இல்லாமல் நான் உண்ணுகின்றேன், ஓருகின்றேன், இந்த வகையை போய் அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு மாற்றி அமைக்கக்கூடிய திறமையை நீ கேட்டு வா. உண்ணாமல் ஒன்று இரண்டு என்று ஓராமல் வீட்டு நெறி சொன்னான் வரவும் வகை சொல்லாய் நீ பைங்கிலியே. ஊருமிலார் பேருமிலார் உற்றார் பெற்றாருடனே யாருமிலார் என்னை அறிவாரோ பைங்கிலியே. இப்போ இவருக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, இன்னும் ஒன்று ஒன்றா சொல்லி பார்த்து நீ வந்து நீ அப்படி செய் இப்படி செய்யின்னு கேட்டு கேட்டு பார்க்குறேன், ஒன்றுமே அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கானே அப்படிங்கக்கூடிய கோபத்தில் சொல்லார். அவனுக்கு என்ன, அவனுக்கு ஊர் இருக்கா, பேர் இருக்கா, உற்றார் உறவினர்கள் இருக்காங்களா, அவன் ஒரு தான் தோன்றி, அப்போ என்னுடைய குறை அவனுக்கு எப்படி தெரியும்? அதனால் நான் அதை என்னை பற்றி அவன் கவலைப்படுவதற்கோ இப்படி ஒரு ஜீவன் தன்னை நினைந்து கொண்டு வாடுகின்றதேன்னு வருத்தப்படுவதற்கோ அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு சொந்த பந்தங்கக்கூடிய பேரே கிடையாது. இப்போ யாரும் கஷ்டப்படுறதை பார்த்து அவன் வருத்தப்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்பா அம்மா இருந்து அக்கா தங்கச்சியோடு இருந்தால் நம்ம உலக வழக்கில் சொல்லணும்ல, அவன் ரெண்டு அண்ணன் கூட பிறந்திருந்தால் அவனுக்கு தெரியும், அவன் ரெண்டு அக்கா தங்கச்சி கூட பிறந்திருந்தால் தெரியும் அப்படின்னு சொல்லும்லாம். அது மாதிரி இவர் திட்ட ஆரம்பிச்சிட்டார். ஊருமில்லார் பேருமில்லார் உற்றார் பெற்றாருடனே யாருமில்லார் என்னை அறிவாரோ பைங்கிலியே. இவருக்கு ஒன்றுமே கிடையாது, அப்புறம் என்னை பற்றி அவருக்கு கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது? அவர் கவலைப்பட மாட்டார்.
ஊரை பாராமல் எனக்கு உள்ளகத்து நாயகனார் சீரை பார்த்தால் கருணை செய்வாரோ பைங்கிளி. இப்போ அப்படி திட்டாரா, உடனே அவருக்கு இன்னொரு கவலை வந்துட்டு, இப்போ என்ன இப்படி சொல்லிட்டோம் அப்படின்னு. ஊரை பாராமல் எனக்கு உள்ளகத்து நாயகனார், இப்போ நான் மனசுக்குள்ளே என்னெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு அவருக்கு தானே தெரியும், என் மனதுக்குள்ளே என்னுடைய செயலுக்குள்ளே எனக்கு என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். ஊரை பாராமல் எனக்கு உள் அகத்து நாயகனார், என் உள்ளத்துக்குள்ளே நாயகனாக இருக்கக்கூடிய எனது தலைவர் சீரை பார்த்தால் கருணை செய்வாரோ பைங்கிலியே, எனக்கு சீர் பார்த்து அவன் வந்து கருணை செய்ய மாட்டானா பைங்கிலியே. என்று விடியும் இறைவா ஓ என்றென்று நின்ற நிலையெல்லாம் நிகழ்த்தாய் நீ பைங்கிலியே. என்று விடையும் இறைவா, நான் வந்து எனக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலையே கிடைக்காதா, நான் இப்படியே உன்னை நினச்சி புலம்பிக்கிட்டும், உன்னை நினச்சி கண்ணீர் விட்டுக்கிட்டும், அப்புறம் நான் உன்னை சேர்வது எக்காலம் எக்காலம்னு ஏங்கிக்கிட்டு இப்படி தான் நான் இருக்கணுமா, எனக்கு விடிவு காலம் கிடையாதா. என்று விடியும் இறைவா ஓ என்றென்று நின்ற நிலையெல்லாம் நிகழ்த்தாய் நீ பைங்கிலியே. இந்த ஓங்காரம் ஒட்டு விரிந்து அந்த பரத்தோடு இணையக்கூடிய அந்த அருள் அனுபவம் எனக்கு என்றைக்கு கிடைக்கும், அதை கிடைச்சதை நான் அழுவு விட்டுட்டேன், இப்போ அது மீண்டும் என்று கிடைக்கும்னு சொல்லி நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு அதுக்கு ஒரு விடிவு காலம் வேணும் அப்படின்னு கேட்குறார். திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு மீதியை பார்க்கலாம். இன்றைக்கு திருவாசக சிந்தனை இன்னொரு பார்க்கலாம்.